வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பிஹெச்பியில் அரே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அரே அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து ஒரு வேரியபிள். அந்த அரே வேரியபிளில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மோர் தென் ஒன் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி மோர் தென் ஒன் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ், மெமரியை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரே மெமரிக்கில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய வேல்யூஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிஹெச்பியில் அப்படி அரே அப்படிங்கிறது வந்து மேப் கூட ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து இந்த வீடியோவில் இண்டெக்ஸ்டு அரே அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அசோசியேட்டிவ் அரே அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அசோசியேட்டிவ் அரே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து இட் இஸ் டைரக்ட்லி மேப்பிங் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது கீ வேல்யூ பேஸ் பண்ணி, அதாவது என்னுடைய டேட்டாவை வந்து ஒவ்வொரு கீலையும் நான் என்ன பண்ணிப்பேன், ஸ்டோர் பண்ணிப்பேன். இப்போ நீங்கள் வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணுறீங்க, கூகுள் மேப்பில் என்ன பண்ணிப்பீங்க, உங்களுடைய கீ பாஸ் பண்ணுவீங்க, அதாவது சென்னை அப்படிங்கிறது. ஸோ சென்னைக்கு தகுந்த மாதிரியான இந்த வேல்யூவை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கும். ஓகேவா? ஸோ அதாவது இட் இஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். என்ன அப்படிங்கிறதுனா கீ அப்படிங்கிறது வந்து உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறதுக்காக, அதாவது டேட்டாவை வந்து அங்கே மேப் பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட்டாக காமிக்கிறதுக்காக இங்கே என்ன பண்ணியிருப்போம்னா அசோசியேட்டிவ் அரே அப்படிங்கிறத வந்து கீ வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இண்டெக்ஸ்டு அரே. இண்டெக்ஸ்டு அரே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது இந்த ஜீரோத் இண்டெக்ஸில் வந்து 12, 40 அப்படிங்கிறதுல வந்து இங்கே 40.5 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல வந்து இண்டெக்ஸ்டு அரே அப்படிங்கிறது முதல்ல அரே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வேணால் கூகுள் மேப்பில் எடுக்கலாம். ஸோ இங்கே இமேஜஸ் போகிறேன். ஸோ இங்கே இமேஜஸ் போனால் இந்த ஃபஸ்ட் இமேஜஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து இந்த அரே இண்டிசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரே இண்டிசஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு அரே எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய பொசிஷன். ஸோ இது வந்து ஜீரோத் பொசிஷன், அதாவது ஜீரோத் இண்டெக்ஸ், ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து அரையோட லென்த் 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரையோட லென்த் 9 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 9 நம்பர்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 0, லாஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது நம்மளுடைய அரையில் இருக்கக்கூடிய டோட்டல் கவுண்ட் 9 1 கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து கண்டிப்பாக 0 இருக்கும், எண்டிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் கவுண்டை விட 1 கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அரையில் நம்ம வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய பார்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து அரையை வந்து டோட்டலாக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலேயே அரையை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணி நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னா ப்ராக்டிக்கலாக, ஏன்னா இங்கே வந்து ஒரு அரே ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ப்ராக்டிக்கலாக அப்படியே பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ பிஹெச்பியில் என்ன பண்ணலாம்னா அப்படியே டேரெக்டாக பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு வேர் டெம்ப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த வேர் டெம்ப் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம்னா மிக்சடு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல என்ன பண்ணலாம், டாலர் மார்க்ஸ், அந்த மார்க்ஸ் தான் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்படி ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஒன்ஸ் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே போய் ரெஃப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம கேட்டாமல் அரே அப்படியே பிரிண்ட் பண்ணி காமிக்கும் உள்ளே இருக்கக்கூடியது. ஸோ வேர் டெம்ப் அப்படிங்கிற மெத்தட் என்ன ஆகும் பண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எத்தனை எலமெண்ட் வச்சுருக்கீங்க, 5 அப்படிங்கிற 5 கவுண்ட் காமிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறதையும் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கே இன்டிஜர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ வித் பொசிஷனோட காமிக்கும். இது வந்து ஜீரோத் இண்டெக்ஸ், இது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இங்கே மேப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரோ ஆப்ரேட்டர் வச்சு மேப் பண்ணி காமிக்கும். ஜீரோ அப்படிங்கிற பொசிஷனில் வந்து இந்த நம்பர் இருக்குது, 12 நம்பர் இருக்குது. ஃபஸ்ட் அப்படிங்கிற பொசிஷனில் வந்து 40.5 அப்படிங்கிறத மேப் பண்ணி காமிக்கும். கீ வேல்யூவாக எனக்கு என்ன பண்ணுவோம், மேப் பண்ணி காமிக்கும். இதை வந்து இன்னும் இன்டெப்தாக நம்ம வந்து அசோசியேட்டிவ் அரேயில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இந்த அரையை வேர் டெம்ப் அப்படிங்கிற மெத்தடை வச்சு பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுக்கு பேர் பிரிண்ட் ரீட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரீடபிள் இன்ஃபர்மேஷனாக காமிக்கும். பிரிண்ட் ரீட் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட் ரீட் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து ரீடபிள் இன்ஃபர்மேஷனாக காமிக்கும். ஸோ இங்கே ஒரு பிரேக் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஏகோ பிரேக் அப்படிங்கிற கஸ்டமர் இதை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அரே அதாவது வேர் டெம்ப் அப்படிங்கிறது வந்து என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட லென்த் என்ன, எத்தனை எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கும். ஆனால் பிரிண்ட் ரீட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது, டேரெக்டாக ரீடபிள் இன்ஃபர்மேஷன், அதில் டேட்டா டைப் பற்றியெல்லாம் பேசாது, லென்த் பற்றியெல்லாம் பேசாது. ஓகேங்களா? ஸோ யூ கேன் செக் எய்தர் வேர் டெம்ப் ஆர் பிரிண்ட் ரீட், அதாவது அரே ஹோல் அரேயும் அரே ஸ்ட்ரக்சரோட நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த ரெண்டு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், பண்ணலாம். அதை தாண்டி இன்னொன்று நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதோட கவுண்ட், அதாவது இதோட லென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா டாலர் கவுண்ட் அப்படிங்கிற
சாரி இந்த இடத்துல லென்த் அப்படிங்கிற வேரியபிள் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கவுண்ட் அப்படிங்கிற டிஃபால்ட் மெத்தடை நம்ம கால் பண்ணிவிட்டு டாலர் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரேயை நம்ம இங்கே பாஸ் பண்ணலாம். ஸோ பாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா உள்ளே இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எக்கோ அப்படின்னு நம்ம கொடுப்போம். இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபைவ் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்குது. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நார்மலாக ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து தனித்தனி இண்டெக்ஸ் வேல்யூவில் பிரிண்ட் பண்ணலாம். டாலர் இங்கே வந்து மார்க்ஸ் அப்படிங்கிற இந்த அரேயில் ஓகேங்களா அதோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டுவெல் அப்படிங்கிறத நம்மளுடைய ஃபஸ்ட் இண்டெக்ஸ் எலமெண்ட் கரெக்ட் தானே. ஸோ இதே வந்து இங்கே இருக்கக்கூடிய தேர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். இது வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ அதாவது தேர்ட் இண்டெக்ஸ் வந்து ஃபிஃப்டி ரைட் தானே. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ரெஃபரஸ் பண்ணுவோம். ரெஃபரஸ் பண்ணால் ஃபிஃப்டி அப்படிங்கிற ரிசல்ட் வந்துருக்கு. அதாவது தான் தேர்ட் இண்டெக்ஸோட வேல்யூ கரெக்ட் தானே. ஓகே இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார் லூப்பில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் இங்கே என்ன பண்ணுறோம்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அதாவது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும் அப் டு சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் கரெக்ட் தானே. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் இண்டெக்ஸ் வேல்யூவை டாலர் ஐ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதாவது என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஜீரோ அப்படிங்கிறது. ஸோ இங்கே அதே மாதிரி டாலர் ஐ லெஸ் தென் எது வரைக்கும் நம்மளுடைய லென்த் வரைக்கும் கரெக்ட் தானே அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதனால் நம்ம சொல்லிக்கலாம் டாலர் லென்த் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ டாலர் லென்த் வந்து மேக்ஸிமம் வந்து இதில் எத்தனை இருக்குது ஃபைவ் எலமெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் தானே. ஸோ அதனால் இங்கே லெஸ் தென் லென்த்னு கொடுத்துருக்கோம். தென் ஒவ்வொரு இண்டெக்ஸாக கூட்டிகிட்டே போகணுங்கிறக்காக டாலர் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து போடுவோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பிரிண்ட் பண்ணுறதுக்காக எக்கோ டாலர் மார்க்ஸ் ஓகே தானே இந்த அறையில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம் என்னென்னா டாலர் ஐ அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொரு எலமெண்ட் தனித்தனியாக பார்க்கணும்னு என்ன பண்ணிக்கலாம் பிரேக் வேணால் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் கண்டினியூ பிரேக் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் வந்துருக்கு இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டுவெல் அப்படிங்கிறது ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸ்டு அரே வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து அசோசியேட்டிவ் அரே என்ன அதுக்குள்ள ஃபார் ஈச்லாம் எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.